வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போறது அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படின்ற ஒரு கதைய நாம முழுசா பார்க்க போறோம். இத நமக்கு தமிழ்ல கொடுத்தவர் திரு முல்லை முத்தையா அவர்கள். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். முன்னொரு காலத்துல சீன தேசத்தின் கிழக்கு பகுதியில சின்ன நகரம் ஒன்னு இருந்தது. அங்க முஸ்தபான்ற டெய்லர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு ரொம்பவும் ஏழை. தினமும் டெய்லரிங் வேலை பார்த்துதான் குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தாரு. அவருக்கு ஒரே ஒரு பையன். அவன் பேருதான் அலாவுதீன். அவனுக்கு வயசு 10 ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். நானும் ஸ்கூலுக்கு போறேன், நானும் ஸ்கூலுக்கு போறேன்னு சும்மா ஸ்கூலுக்கு போனானே தவிர பயவுலைக்கு படிப்பு ஏறவே இல்லை. அதுக்காக அப்பாவோட டெய்லரிங் வேலையையும் அவன் கத்துக்கல. சும்மா சோம்பேறியா ஊரை சுத்திக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அப்பா முஸ்தபா இறந்துட்டாரு. அம்மா நெசவு தொழில் செஞ்சு கிடைக்கிற சொற்ப வருமானத்துல மகனோட வாழ்ந்துட்டு வந்தா. அலாவுதீனுக்கு வயசு 15 ஆச்சு. வேலை எதுவும் பார்க்காம சோம்பேறியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனோட சோம்பேறித்தனத்தை பார்த்து அம்மா ரொம்ப கவலைப்பட்டா. அதனால கவலைப்பட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆப்பிரிக்கா தேசத்துல இருந்து ஒரு மந்திரவாதி ஒருத்தன் ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்தான். தெரு வழியா போயிட்டு இருந்தான். அப்போ தெருவுல அலாவுதீன் உட்கார்ந்திருந்தான். மந்திரவாதி அலாவுதீன பார்த்தான். இவன்தான் நமக்கு பொருத்தமானவன் அப்படின்னு நினைச்சு அலாவுதீன் கிட்ட போய் பேசினா அந்த மந்திரவாதி, உன் பேர் என்ன அப்படின்னு மந்திரவாதி அலாவுதீன பார்த்து கேட்டான். என் பேரு அலாவுதீன் அப்படின்னா, நான் உன்னோட சித்தப்பா, உன் அப்பாவோட தம்பி. நான் பல வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு உலகம் முழுவதையும் சுத்திட்டு இப்போ என் அண்ணனை பார்க்க இங்க ஆவலா வந்திருக்கேன் அப்படின்னா மந்திரவாதி. என் அப்பா இறந்துட்டாரே, அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அலாவுதீன். உடனே, ஓ அலாவுதீன், என் அண்ணன் இறந்துட்டாரா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அலாவுதீன கட்டி புடிச்சு ஓன்னு அழுதான் அந்த மந்திரவாதி. அப்புறம், இனி எனக்குள்ள உறவு நீ ஒருத்தந்தான், அதனால என் கூட சேர்ந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அலாவுதீன பார்த்து மந்திரவாதி சொன்னான். அப்புறம் மேலும் கேட்டான், நீ என்ன வேலை பாக்குற, நீயும் அம்மாவும் எப்படி வாழ்றீங்க அப்படின்னு கேட்டான் மந்திரவாதி. ஏற்கனவே அலாவுதீன் ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கான். ஏன்னா இதுவரைக்கும் அவன் அப்பா தனக்கு ஒரு தம்பி இருந்ததா சொன்னதே இல்ல. எனக்கு ஒரு தம்பி இருக்கான், உனக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு அப்படின்னு இதுவரைக்கும் அவன் அப்பா இவங்கிட்ட சொன்னதே இல்ல. இவன் யாரு புதுசா வந்து கலர் கலரா ரீல் விடுறான், இவனை நம்புறதா வேண்டாமா, பார்த்தா பயங்கர பணக்கார மாதிரி தெரியுது, ட்ரெஸ் எல்லாம் நல்லா காஸ்ட்லியா இருக்கு, எதுக்கும் இவங்கிட்ட நாம ஜாக்கிரதையா இருக்கணும், இருந்தாலும் நாம வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒருத்தனோட தயவு தேவை, அதனால இவனை நம்புற மாதிரி நடிப்போம், இவன் சொல்றத கேப்போம் அப்படின்னு முடிவு பண்ணா அலாவுதீன். மந்திரவாதி உடனே அலாவுதீன் கிட்ட சொன்னான், நான் உனக்கு ஒரு கடை வச்சு தரேன், அதுல நீ வியாபாரம் பண்ணி பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு மந்திரவாதி அலாவுதீன் கிட்ட சொன்னான். அலாவுதீனும், சரி அப்படியே செய்யலாம் சித்தப்பா, இப்ப வாங்க வீட்டுக்கு போலாம், அம்மாவுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் அலாவுதீன் கிட்ட மந்திரவாதி சொன்னான், நீ வியாபாரி ஆகணும்னா அதுக்கு முன்னாடி என் கூட ஒரு ஊருக்கு வரணும், அங்குள்ள வியாபாரிகள் எல்லாம் எப்படி வியாபாரம் பண்றாங்க அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அது உனக்கு பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான் அந்த மந்திரவாதி. அலாவுதீனும் சரின்னு சொன்னான். அலாவுதீனும் மந்திரவாதியும் பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் நடந்து போனாங்க. சாயந்தரம் வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் நின்னு, இதுதான் நாம வந்து சேர வேண்டிய இடம், இங்க மக்கள் யாருமே கிடையாது, சுத்தியும் மலையும் காடும் தான், இங்க ரொம்ப முக்கியமான வேலை ஒண்ணு நமக்கு இருக்கு, நான் சொல்றபடி நீ நடந்துகிட்டா சீக்கிரம் நீ பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு ரொம்ப பாசாங்கா சொல்லி அலாவுதீனோட ஆசைய தூண்டி விட்டான் மந்திரவாதி. அலாவுதீனுக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால அந்த மந்திரவாதி சொல்றபடி செய்யறதா ஒத்துக்கிட்டான். காஞ்சு போன குச்சிகளை பொறுக்கிட்டு வந்து நெருப்பு மூட்டு அப்படின்னா மந்திரவாதி. குச்சிகளை பொறுக்கிட்டு வந்து அலாவுதீனும் தீ மூட்டுனான். தீ சும்மா ஜெகஜோதியா கொழுந்து விட்டு எரிஞ்சுது. மந்திர மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகளை சொன்னா மந்திரவாதி. கொஞ்ச நேரத்துல பூமியில அதிர்ச்சி ஏற்பட்டு அது ரெண்டா ஓபன் ஆகுது. அதுக்கு கீழே ஒரு வழி இருக்கு. அத பார்த்ததும் அலாவுதீன் பயந்துட்டான். பின்னங்காலு பெடரியில அடிக்க ஓட ட்ரை பண்ணான். அவனை பிடிச்சு நிறுத்தி மந்திரவாதி சொன்னான், பயந்து ஓடாதடா, நான் உன்னை வச்சு நிறைய பிளான் பண்ணிருக்கேன், இப்படி நீ பயந்து ஓடுனா நான் என்ன பண்றது, நான் சொல்றபடி கேட்டா நீ பெரிய பணக்காரனாவ,
இங்க திறந்திருக்கிற இந்த பாதை வழியா கீழே போ, அங்க பெரிய பொக்கிஷம் உனக்காக காத்திருக்கு அப்படின்னா அந்த மந்திரவாதி. அலாவுதீனும் கொஞ்சம் கொஞ்சமா பயம் நீங்கி மந்திரவாதி சொல்றத கவனமா கேட்க ஆரம்பிச்சான். மந்திரவாதி சில கண்டிஷன்ஸ சொன்னான். அவன் சொன்ன கண்டிஷன்ஸ் இதுதான். இந்த இடத்துல கீழே இறங்கி படிக்கட்டு வழியா போ. கொஞ்ச தூரம் போனதும் வரிசையா நாலு மண்டபம் இருக்கும். அதுல நாலாவது மண்டபத்துக்கு மட்டும் போ. அங்க உள்ளத்தை கொள்ளை கொள்ற அளவுக்கு பொக்கிஷ சாலை இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கதவு இருக்கும். அந்த கதவுக்கு முன்னாடி போய் நின்னுகிட்டு உன் அப்பா அம்மா பேரை சொல்லு. உடனே கதவு திறக்கும். உள்ள ஒரு பெரிய பூந்தோட்டம் இருக்கும். அங்க பழங்களோட கூடிய மரங்கள் நிறைய இருக்கும். தோட்டத்தோட கடைசியில வட்ட வடிவமா உயரமா ஒரு தளம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு ஏணிப்படி இருக்கும். அந்த ஏணிப்படியில ஏறிப்போ. அங்க ஒரு பித்தளை விளக்கு தொங்கிக்கிட்டு இருக்கும். அதை எடுத்து சுத்தப்படுத்தி உன்னோட பைஜாமாவுக்குள்ள பத்திரப்படுத்திக்கோ. திரும்பி வரும்போது அந்த மரங்களை பாரு. நீ போகும்போது அந்த மரத்துல என்ன இருந்தது? நிறைய பழங்கள் இருந்தது. ஆனா திரும்பி வரும்போது அந்த பழங்கள் எல்லாம் ரத்தனம், வைரம், வைடூரியம், முத்து, மாணிக்கம், தங்கம்னு மாறி இருக்கும். உனக்கு எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அந்த விளக்கு உன் கையில இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிறதெல்லாம் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திர மோதிரம் ஒன்ன அலாவுதீன் விரல்ல போட்டு விட்டான் மந்திரவாதி. அப்புறம் மறுபடியும் மந்திரவாதி சொன்னான், என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்படிஞ்சு நடந்தா எந்தவித ஆபத்தும் இல்லாம இந்த மோதிரம் உன்னை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னான் மந்திரவாதி. அவன் சொல்ற மாதிரியே நடக்கிறதா சொன்னான் அலாவுதீன். மந்திரவாதி சொன்ன எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு கீழே படிக்கட்டு வழியா இறங்கி போனான். மந்திரவாதி சொன்னபடி அங்க எல்லாம் இருந்தது. அத பார்த்ததும் அலாவுதீனுக்கு வியப்பும் பிரமிப்பும் அதிகமாச்சு. முதல்ல ஏணிப்படியில ஏறி தளத்துல இருந்த விளக்க எடுத்து தன்னுடைய பைஜாமாவுக்குள்ள பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டான். திரும்பி வரும்போது தோட்டத்துல இருந்த மரங்களை பார்த்தான். அதுல இருந்த பழங்கள் எல்லாம் வைரம், முத்து, வைடூரியம், மாணிக்கம், தங்கம்னு எல்லாம் மாறி மாறி இருந்தது. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவன் பார்த்ததே இல்லை. அத பார்த்ததும் அலாவுதீனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆசை தீர எல்லாத்தையும் அள்ளி பேக்ல போட்டு நிரப்பிக்கிட்டான். மந்திரவாதி சொன்னபடி அலாவுதீன் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு மேல ஏறி வர வாசல் பக்கம் வந்தான். பார்த்தா பாதை குறுகளா குட்டியோண்டா இருக்கு. அவன் வரும்போது ரொம்ப பப்பரப்பான பெருசா இருந்தது. இப்ப இத்தினியுண்டா குட்டியா இருக்கு. இதுல எப்படி மேல ஏறி போறது? இடம் பத்தாதே. சரி, சித்தப்பாவுக்கு குரல் கொடுப்போம். அவர் கைய கொடுத்து நம்மள மேல தூக்கி விட்டாருன்னா நம்ம ஈஸியா மேல வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சித்தப்பாவா நடிக்கிற மந்திரவாதிக்கு குரல் கொடுத்தான் அலாவுதீன். இவன் குரலை கேட்டதும் மந்திரவாதி மேல இருந்து சொன்னான், முதல்ல விளக்க என்கிட்ட குடு அப்படின்னா. ஆனா அலாவுதீனால விளக்க பேக்ல இருந்து வெளியில எடுக்க முடியல. ஏன்னா விளக்கு அடியில இருக்கு. அதுக்கு மேல ரத்தனம், வைரம், வைடூரியம், தங்கம், முத்து, மாணிக்கம்னு எல்லாம் ஃபுல்லா இருக்கு. இதை தாண்டி அதை எடுக்க அவனால முடியல. அதனால அலாவுதீன் மந்திரவாதிய பார்த்து சொன்னான், நான் வெளியில வர்றதுக்கு இப்போ நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நான் மேல வந்ததும் விளக்க எடுத்து தரேன் அப்படின்னா அலாவுதீன். ஆனா மந்திரவாதிக்கு டவுட் வந்துருச்சு. அவன் மனசுக்குள்ள வஞ்சக எண்ணம் வந்துருச்சு. நான் உண்மையிலேயே இவன் சித்தப்பன் இல்லைன்றத இவன் கண்டுபிடிச்சிட்டான். நம்மளை ஏமாத்த இவன் ட்ரை பண்றான். விளக்க பெற முடியாம போயிட்டா இத்தனை நாள் நம்ம பாடுபட்ட எல்லாமே வீணா போயிடுமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணா மந்திரவாதி. ஏன்னா அந்த விளக்கு ரொம்ப அற்புதமான ஒண்ணு. மிகப்பெரிய பொக்கிஷம் கூட அதுக்கு ஈடுனே ஆக முடியாது. அதை எவன் வச்சிருக்கானோ அவன் பெரிய பணக்காரனா மிகப்பெரிய அதிகாரத்துல உள்ளவனா இருப்பான். தனக்கு கிடைக்க வேண்டிய அற்புத விளக்கு இப்படி அலாவுதீனால கை நழுவி போயிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான் மந்திரவாதி. அதனால கோவப்பட்டு நெருப்புல எதையோ சாம்பிராணி மாதிரி போட்டு சில மந்திர சொற்களை சொன்னான். உடனே ஓபன் ஆயிருந்த குகை இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. மந்திரவாதி ஆப்பிரிக்காவுக்கே திரும்பி டிராவல் பண்ணிட்டான். அலாவுதீன் குகைக்குள்ள மாட்டிக்கிட்டான். அது பயங்கர கும்மிருட்டா இருந்தது. சித்தப்பா சித்தப்பான்னு கத்துறான். ஆனா சித்தப்பா வரல. இந்த குகையில இருந்து வெளியில போக முடியாது அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் தாகம், என்னடா பண்றதுன்னு தெரியாம தேம்பி தேம்பி அழுதான். அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துட்டான். என்ன செய்யறதுன்னு புரியாம அலாவுதீன் கைகளை பிசைஞ்சுகிட்டே இருந்தான். அப்போ விரல்கள் ஒன்னோட ஒன்னு அழுத்தி முத்திர மோதிரத்துல அழுத்தமா பட்டுடுச்சு.
திடீர்னு அந்த முத்திர மோதிரத்துல இருந்து ஒரு பூதம் வெளியில வந்தது. நான் முத்திரை மோதிரத்தின் பூதம், யார் அதை தேய்த்தாரோ அவர் எனக்கு எஜமானர் அப்படின்னு சொன்னிச்சு அந்த பூதம். அலாவுதீன் கொஞ்சம் மிரண்டுட்டான். மறுபடியும் அந்த பூதம் அலாவுதீனை பார்த்து கேட்டது, உனக்கு இப்போ என்ன வேண்டும் சொல் அப்படின்னு கேட்டது பூதம். அலாவுதீன் ஏற்கனவே பசி தாக மயக்கத்துல இருக்கான். இப்ப எதுக்கால ஒரு பூதம் வேற நிக்குது, இவனுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் இந்த பூதம் சொல்றது உண்மைதானா அப்படின்னு டெஸ்ட் பண்ண நினைச்சு, நான் இங்க எப்படி வந்தேன் அப்படின்றத கரெக்டா சொல்லு பாக்கலாம் அப்படின்னு பூதத்துக்கே டெஸ்ட் வச்சான் அலாவுதீன். ஆப்பிரிக்கா தேசத்து மந்திரவாதி, பல மந்திர தந்திர நுட்பங்களை அறிஞ்சவன். அவன் இந்த குகையில உள்ள ரகசியங்களை நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். இங்க உள்ள விளக்க எடுத்து வச்சுக்கிட்டா இன்னும் அதிக மந்திர சக்திய அடையலாம் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா இங்குள்ள விளக்க வயசானவங்க வந்து எடுக்க முடியாது, உன்ன மாதிரி இளைஞர்கள் தான் வந்து எடுக்க முடியும். அதுக்காக ஒன்னும் அறியாத உன்ன மாதிரி ஒரு இளைஞனை தேடி வந்தான் அந்த மந்திரவாதி. தெருவுல உன்னை பார்த்ததும் உனக்கு சித்தப்பான்னு பொய்யா ஒரு உறவை சொல்லி, பல ஆசை வார்த்தைகளை சொல்லி உன்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டான். உன்கிட்ட விவரம் சொல்லி உன்னை உள்ள அனுப்பி வச்சான். அவன் சொன்னபடி நீ விளக்க எடுத்துக்கிட்டு மேல வர முயற்சி பண்ண, ஆனா குகை குட்டியாயிடுச்சு, உன்னால மேல வர முடியல. ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த மந்திரவாதி கிட்ட கேட்ட, உன்கிட்ட இருந்து விளக்க வாங்கிக்கிட்டு ரகசியம் தெரியாம இருக்கிறதுக்காக உன்னை இந்த குகைக்குள்ளேயே வச்சு மூடுறதுதான் மந்திரவாதியோட திட்டம். ஆனா நீயோ மேல வந்து விளக்க தரேன்னு சொல்லிட்ட, அவன் உன்னை நம்பாம உன்னை வச்சு குகைய மூடிட்டு போயிட்டான். எப்படியோ உன்கிட்ட முத்திர மோதிரம் இருந்ததால நீ தப்பிச்சுக்கிட்ட, இதுதான் நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு அந்த முத்திர மோதிர பூதம் சொன்னுச்சு. பூதம் சொன்னது எல்லாம் சரியா இருந்ததால அலாவுதீன் பூதத்தை நம்பி, ஏ பூதமே தயவு செஞ்சு என்னை எப்படியாவது மேல கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு கேட்டுக்கிட்டான் அலாவுதீன். உடனே அடுத்த செகண்டே அந்த முத்திர மோதிர பூதம் அலாவுதீன அலேக்கா மேல கொண்டு போய் விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் பூதம் மறைஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷத்தோட அலாவுதீன் ஊருக்கு திரும்பி வந்தான். அம்மாவை போய் பார்த்தான். நடந்த எல்லாத்தையும் சொன்னான். தான் கொண்டு வந்த ஆபரணங்கள் ரத்னங்கள் எல்லாத்தையும் அம்மா கிட்ட காட்டுனா அலாவுதீன். அதை பார்த்ததும் அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். இருந்தாலும் அலாவுதீன் கிட்ட அவங்க சொன்னாங்க, இந்த ரத்னங்கள் நகைகள் எல்லாத்தையும் யாருக்கும் தெரியாம நாம ஒரு இடத்துல புதைச்சு வைக்கணும், ஏன்னா நாம ஏழைங்க, நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு யாரும் நம்மள நம்ப மாட்டாங்க, உடனே நம்மள திருடர்கள் அப்படின்னு முடிவு பண்ணி சிறையில அடைச்சிருவாங்க. சிறையில கிடந்து நாம கஷ்டப்படுறத விட பட்டினியா கிடந்து வாடலாம் அப்படின்னு அவன் அம்மா சொன்னான். அலாவுதீனும் சரின்னு சொன்னான். அம்மாவும் மகனுமா சேர்ந்து தோட்டத்துல அந்த ரத்தனங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் தங்கம் முத்து மாணிக்கம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு புதைச்சு வச்சாங்க. அப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, வீட்டுல எதுவுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. உடனே அலாவுதீன் சொன்னா, இந்த விளக்க சுத்தம் பண்ணி சந்தையில வித்துட்டு வரேன், கொஞ்சம் காசு கிடைக்கும், அதை வச்சு நாம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னான். அம்மாவும் சரின்னு சொன்னான். அலாவுதீன் உடனே அந்த விளக்க எடுத்து சுத்தம் பண்ண போனான். அதனால அந்த விளக்க கையால தேய்ச்சான். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் ஒரு பெரிய பூதம் அவன் முன்னாடி தோணுச்சு. நான் விளக்கை சேர்ந்த பூதம், இதை யாரு தேய்த்தாலும் அவரே என் எஜமானர், இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னுச்சு அந்த பூதம். உடனே அலாவுதீன், எங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷலான மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணு அப்படின்னா, அடுத்த செகண்டே பூதம் பளபளப்பான தட்டுல வகை வகையான இனிப்பு, பறக்கிறது ஓடுறது நீந்துறதுன்னு எல்லா வகை உணவும் கொண்டு வந்து கொடுத்துடுச்சு. அதுக்கப்புறம் அலாவுதீனுக்கும் அவன் அம்மாவுக்கும் எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் அந்த அற்புத விளக்க தேய்ச்சு விதவிதமா வகை வகையா உணவை ஏற்பாடு பண்ணி சாப்பிட்டாங்க. இது எல்லாமே ரகசியமாவே நடந்தது. அந்த ஊர் மக்கள் யாருக்குமே இது தெரியாது. தங்களுக்கு கிடைச்ச நல்வாய்ப்ப அவங்க யார்கிட்டயுமே சொல்லல. ஏன்னா மந்திர சக்திய பயன்படுத்துறது காரணமா நாம குற்றவாளி ஆயிடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேருமே பயந்தாங்க. ரத்தனம் வைரம் முத்து எல்லாம் தோட்டத்துல புதைச்சது புதைச்சபடியே இருக்கு. இருந்தாலும் அவங்க கைக்கு எட்டின தூரத்துலதான் அது இருக்கு. எந்த வேலையும் பார்க்காம எந்த தொழிலும் செய்யாம இளமை காலத்தை சோம்பேறியா வீண் பொழுதா கழிச்சிட்டோமே அப்படின்னு அலாவுதீன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்றான். அதுக்காக அடிக்கடி வியாபார பகுதிக்கு போயி கடைக்காரங்க
தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் பேசி வியாபார துறையில பல வகையில திறமை பெற நினைச்சான் அலாவுதீன். ஒரு நாள் அலாவுதீன் அந்த மாதிரி ஒரு நகை கடைக்கு போயிருந்தான். அப்போ அந்த நாட்டோட அரசனோட மக இளவரசி அந்த வழியா பவனி வந்தா. தற்செயலா குதிரை வண்டியோட திற விலகுச்சு. அப்போ அந்த இளவரசிய பார்த்து அவ அழகுல மயங்கி அப்படியே அசையாம நின்னுட்டான் அலாவுதீன். இளவரசிய பார்த்த உடனேயே அலாவுதீன் உள்ளத்துல லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே வீட்டுக்கு வந்து தான் அம்மா கிட்ட, அம்மா இளவரசிய நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், அவ இல்லாம என்னால உயிர் வாழவே முடியாது, நீ உடனே சுல்தான் கிட்ட போய் ஏன் சார்பா பொண்ணு கேளு அப்படின்னா அலாவுதீன். அம்மா அதிர்ச்சியில உறைஞ்சே போயிட்டா. அலாவுதீன் மேலும் சொன்னான், அம்மா நாம ஏழைதான், நாம எந்த ஒரு தப்பும் பண்ணல, எதேச்சியா நமக்கு ஒரு அற்புத விளக்கு கிடைச்சது, அது மூலமா ஒரு பூதம் வந்தது, அது மூலமா நாம வசதியா இருக்கோம், நாம ஏன் பயப்படணும். அது மட்டும் இல்லாம ரத்தனம் நகை வைரம் வைடூரியம் முத்து தங்கம் மாணிக்கம் எல்லாத்தையும் புதைச்சு வச்சுட்டு ஏன் கஷ்டப்படணும், எல்லாத்தையும் நாம அனுபவிப்போம், ராஜாவுக்கு விலை மதிப்பே இல்லாத ஒரு பொருளை பரிசா கொடுப்போம், நாமளும் வசதியான வாழ்க்கைக்கு மாறுவோம், அப்பதான் ராஜா இளவரசிய எனக்கு கட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா அலாவுதீன். அம்மாவும் வேற வழி இல்லாம மகனோட ஆசைக்காக சரின்னு சொன்னான். புதைச்சிருந்த நகைகள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்தான் அலாவுதீன். அத ஒரு அழகான பீங்கான் கிண்ணத்துல மாத்தி ராஜாவுக்கு பரிசா கொடுக்க சொல்லி அம்மா கிட்ட கொடுத்தான். அரசன் கிட்ட போய் இளவரசிய எப்படி பொண்ணு கேக்குறது, இதெல்லாம் நடக்கிற கதையா அப்படின்னு அலாவுதீன் அம்மா ரொம்ப பயந்து போய் இருந்தா. இருந்தாலும் மகன் கொடுத்த நம்பிக்கையிலையும் வசதி வாய்ப்புகள் கொடுத்த தைரியத்திலையும் பரிசு பொருளை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போனான். இதுவரைக்கும் அவ அரச சபைக்கு போனதே இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறா. போனதும் சுல்தான் கிட்ட பரிசு பொருளை கொடுத்தா. அப்புறம் மெல்ல மெல்ல தயங்கிக்கிட்டே விஷயத்த சொன்னான். மேன்மை மிக்க சுல்தான் அவர்களே, உங்க அருமை மகள் இளவரசிய என் மகன் அலாவுதீன் கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆசைப்படுறான், அதுக்கு அடையாளமாத்தான் இந்த மதிப்பு மிக்க பரிசு பொருளை உங்களுக்காகவும் உங்க அழகு இளவரசிக்காகவும் கொடுத்து அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொன்னான். பரிசு பொருளை பார்த்ததும் சுல்தானுக்கு பயங்கர ஆச்சரியம். ஏற்கனவே சுல்தான் தன்னோட மகளை அமைச்சரோட மகனுக்கு திருமணம் செய்ய கொடுக்கறதா முடிவு பண்ணியிருந்தாரு, வாக்கும் கொடுத்திருந்தாரு. ஆனா இப்போ பரிசா வந்த இந்த ஆபரணங்களை பார்த்ததும் ஏற்கனவே எடுத்த முடிவு தப்போன்னு சுல்தான் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இத்தகைய அற்புதமான பொருளை நான் ஒரு நாளும் பார்த்ததே இல்லையே, நிச்சயமா இதை விட உயர்வான பரிசு பொருளை யாரும் எனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னாரு சுல்தான். சுல்தான் சொன்ன வார்த்தைகளை கவனமா கவனிச்சாரு அமைச்சர். அவருக்குள்ள பொறாம தோண ஆரம்பிச்சிருச்சு. உடனே ராஜா கிட்ட போய் சொன்னாரு, அரசே உங்களுடைய தற்போதைய முடிவை ஒரு 3 மாச காலத்துக்கு நீங்க தள்ளி வைங்க, அதுதான் சரியா இருக்கும், உங்க மகளை என் மகனுக்கு நீங்க கொடுக்கறதா ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டீங்க, ஆனா இப்போ இந்த பரிசு பொருளை பார்த்ததும் உங்க மனசு மாறுது, இதே மாதிரி உயர்வான பரிசு பொருளை தொடர்ந்து அலாவுதீனால நமக்கு கொடுக்க முடியுமா, இல்ல இதை விட உயர்வான பரிசு பொருளையும் அவனால கொடுக்க முடியுமா அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் என் மகனும் உங்களுக்கு பரிசு பொருளை கொடுப்பான், ரெண்டுல எது உயர்ந்ததுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க, அதுல எது உயர்ந்ததோ அவங்களுக்கு உங்க பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு அமைச்சர். சுல்தானும் சரின்னு சம்மதிச்சாரு. இந்த விஷயம் அலாவுதீன் காதுக்கு போச்சு. உடனே விளக்க தேய்ச்சான், பூதம் வந்தது, பூதத்துக்கிட்ட விஷயத்த சொன்னா விலை மதிக்க முடியாத அற்புதமான ஆபரணங்களையும் ரத்தனங்களையும் ஏராளமா பூதம் மூலம் வர வச்சான். எல்லாத்தையும் சுல்தானுக்கு மறுபடியும் அனுப்பி வச்சான் அலாவுதீன். அமைச்சர் மகன் கொடுத்த பரிசு பொருள் அலாவுதீன் கொடுத்த பரிசு பொருளுக்கு பக்கத்துல கூட நிக்க முடியல, அந்த அளவுக்கு அலாவுதீனோட பரிசு பொருள் ரொம்ப உயர்வா இருந்தது. போட்டியில வின் பண்ணது அலாவுதீன் தான். அதனால சுல்தான் மக இளவரசிக்கும் அலாவுதீனுக்கும் திருமணம் கோலாகலமா சிறப்பா நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் அலாவுதீன் சுல்தானா பார்க்க வந்தான். மேன்மை பொருந்திய சுல்தான் அவர்களே, நீங்க என்கிட்ட அன்பு செலுத்தி ஆதரவு அளிச்சதுக்கு உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேனே எனக்கு தெரியல, நீங்க செய்த மிகப்பெரிய உதவிக்கு ரொம்ப நன்றி, ஒரு சின்ன ரெக்வஸ்ட், உங்க மகளான என் மனைவிக்கு அற்புதமான பெரிய மாளிகை ஒன்னு அமைக்க விரும்புறேன், அதுக்கு நிலம் தந்து நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சுல்தானை பார்த்து கேட்டான் அலாவுதீன். அலாவுதீன் சொன்ன விஷயம் சுல்தானுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்கிட்ட ரொம்ப அன்பா பேசினாரு, பிரியமா நடந்துகிட்டாரு. சுல்தான் ஜன்னல் பக்கத்துல போய் நின்னாரு. பக்கத்துல இருந்த காலி நிலத்தை சுட்டி காட்டி சுல்தான் சொல்ல ஆரம்பிச்சாரு, இந்த இடத்துல என் மகளுக்கான மாளிகையை நீ கட்ட ஆரம்பிக்கலாம்,
என் மகளை நான் அன்பா பாசமா வளர்த்துட்டேன். அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. என் மக என் கண்ணு முன்னாடியே இருக்கட்டும். அதனால நீ இங்கேயே உன் மாளிகையே கட்டிக்க அப்படின்னு சொன்னாரு. அலாவுதீனும் சரின்னு சொன்னான். வீட்டுக்கு திரும்பி வந்தான். அற்புத விளக்க தேய்ச்சான். பூதத்தை வர வச்சான். சுல்தான் மாளிகைக்கு அருகில் இருந்த இடத்த சொல்லி மிக விரைவா ஒரு மாளிகை அமைக்கணும். பாக்குறதுக்கு அது அற்புதமா அரண்மனை மாதிரியே இருக்கணும். அலங்காரங்கள்லாம் கண்ண கவர்ந்து பிரமிக்கத்தக்க வகையில இருக்கணும் அப்படின்னு சொன்னான் அலாவுதீன். உன் விருப்பப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூதம் மறைஞ்சு போச்சு. மறுநாள் காலையில சுல்தான் எழுந்து ஜன்னல் வழியா பார்த்தாரு. இது கனவா இல்ல நனவான்னு அப்படியே ஷாக் ஆயிட்டாரு அவரு. அவரோட கண்களை அவராலேயே நம்ப முடியல. நேத்து புல்வெளியா இருந்த இடத்துல இன்னைக்கு மிகப்பெரிய அரண்மனை கட்டப்பட்டு இருந்தது. வலிமை மிக்க ஒரு சக்கரவர்த்தியால கூட இவ்வளவு பெரிய அரண்மனைய பூமியில ஒரே நாள்ல கட்ட முடியாது. சுவரெல்லாம் வெண் பளிங்கால இருந்தது. நாற்காலி மேஜையெல்லாம் தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் இருந்தது. விலை உயர்ந்த ரத்தனங்களால அந்த அரண்மனையே அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இதெல்லாம் ஒரே ராத்திரியில நடந்திருக்கு. சுல்தான அமைச்சர்கிட்ட, என் மகளுக்கு ஏற்ற கணவன் அலாவுதீன் தான் அப்படின்றத இப்பவாவது நீ ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்டாரு. அமைச்சருக்கு ஏற்கனவே அலாவுதீனா பிடிக்காது. பொறாம வேற கொழுந்து விட்டு எரியுது. இதுல இப்படி சுல்தான் வேற கேட்டா இன்னும் பொறாமத்தி ஜெகஜோதியா எரியுது. அதனால ராஜா கிட்ட, இவ்வளவு செழுமையான வசதியான ஒரு மாளிகைய இவ்வளவு விரைவா ஒரே ராத்திரியில கட்ட முடியும்னா அது மந்திர சக்தியாலதான் முடியும். எனக்கெனவோ அலாவுதீனை பார்க்கும்போது பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அமைச்சர். சுல்தான் பார்த்தார். அவர் கண்ணு முன்னாடி அவ்வளவு பெரிய மாளிகை இருக்கு. அது மனசே உருவாக்கல, மந்திர சக்தி தான் உருவாயிருக்கு அப்படின்னு அமைச்சர் சொல்றத சுல்தானால நம்ப முடியல. அதனால அமைச்சர் சொல்றத சுல்தான் கண்டுக்கல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள்ல அலாவுதீனும் அவனோட மனைவியும் புதிய மாளிகைக்கு குடி வந்தாங்க. மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தன்னோட மக சந்தோஷமா வாழ்றத பார்த்து சுல்தானுக்கு பயங்கர ஹாப்பி. நாம ஒரு நல்ல மாப்பிளையே தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு சுல்தான் பெருமைப்பட்டாரு. அலாவுதீன் நகரத்தோட தெருக்கள்ல நடந்து போகும்போது நிறைய தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டு போவான். அந்த தங்க நாணயங்கள் எல்லாமே விளக்கு பூதத்தால வந்தது. அத பெருந்தன்மையா ஏழை மக்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணான். அதனால மக்கள் எல்லாரும் அலாவுதீனை மனசார பாராட்டுனாங்க, வாழ்த்துனாங்க. இப்படி இருக்கும்போது அலாவுதீனுக்கு சித்தப்பாவா நடிச்சு ஆப்பிரிக்காவுக்கே திரும்பி போனானே ஒரு மந்திரவாதி. அவன் விதியோட கொடூரத்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். நாம இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போச்சே, அந்த அற்புத விளக்கு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இதுக்கெல்லாம் காரணம் அலாவுதீன் தான் அப்படின்னு அவனை கோபமா சபிச்சான். அப்புறம் நினைச்சுக்கிட்டான், நாம தான் அவனை குகைக்குள்ள வச்சு மூடிட்டோமே, இந்நேரம் சாப்பாடு தண்ணி இல்லாம அவன் செத்து போயிருப்பான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டான் அந்த மந்திரவாதி. அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த மந்திரவாதி தாங்கிட்ட இருந்த பளிங்கு உருண்டைய பார்த்தான். அந்த அற்புத விளக்கு இன்னும் அதே இடத்துலதான் இருக்கா அப்படின்னு பார்க்க ஆசைப்பட்டான். அந்த பளிங்கு உருண்டை வழியா பார்த்தான். பார்த்ததும் ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அந்த குகைக்குள்ள அற்புத விளக்கும் இல்ல அலாவுதீனும் இல்ல. அற்புத விளக்க வச்சு அலாவுதீன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் மந்திரவாதி. இன்னும் டீப்பா அந்த பளிங்கு உருண்டைய பார்த்தான். அலாவுதீன் ரொம்ப பெரிய பணக்காரனா வசதியா இருக்கான். சுல்தானோட மக இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய மாளிகையில குடியிருக்கான். அந்த மாளிகையும் விளக்கு பூதத்தால வந்ததுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அந்த மந்திரவாதி. எப்படியும் அவனை ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு மந்திரவாதி சபதம் போட்டான். மறுபடியும் உலக பயணத்தை மேற்கொண்டு கிழக்கு பகுதியில இருந்த சுல்தானோட தலைநகரத்துக்கு வந்து சேர்ந்தான் அந்த மந்திரவாதி. அங்க இருந்த மிகப்பெரிய மாளிகை அலாவுதீனால கட்டப்பட்டது அப்படின்றத மந்திரவாதி தெரிஞ்சுக்கிட்டான். அது விளக்கு பூதத்தோட வேலைன்றதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதை பார்த்ததும் மந்திரவாதிக்கு கோபமும் வெறுப்பும் இன்னும் அதிகமாச்சு. அந்த பயல அவன் அம்மா கிட்டயே துரத்தி மறுபடியும் நெசவு தொழில் பாக்குற மாதிரி செய்றேன், இப்போ அந்த விளக்க அவங்கிட்ட இருந்து எப்படி சுலபமா நம்ம கைக்கு கொண்டு வரது அப்படின்னு யோசிச்சான் மந்திரவாதி. உடனே மந்திரவாதி பித்தளை பாத்திர வியாபாரி கடைக்கு போனான். 100 பித்தளை விளக்குகளை விளக்கி வாங்கினான். விளக்குகளை கட்டி தோல்ல சுமந்துகிட்டு தெரு தெருவா போயி பழைய விளக்குகளுக்கு புது விளக்கு தரதா கூவினான்.
அதை கேட்ட மக்கள் இவன் சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு நினைச்சு கேலி பண்ணாங்க. மக்கள் கூட்டம் கூட்டமா போயி தங்களோட பழைய விளக்குகளை அவங்கிட்ட போட்டுட்டு புதிய விளக்குகளை வாங்கிக்கிட்டு வந்தாங்க. மந்திரவாதியோட இந்த புதுமையான செயல் அலாவுதீனோட மனைவி அதான் இளவரசிக்கு தெரிய வந்தது. அவளுக்கும் ஆசையா இருந்தது. அவளுக்கு இந்த அற்புத விளக்க பத்தி ஒன்னும் தெரியாது, அலாவுதீனும் எதுவும் சொல்லல. அலாவுதீன் அந்த விளக்க பெட்டியில போட்டு ஒரு அறையில வச்சிருந்தான். ஒரு நாள் அலாவுதீனும் சுல்தானும் காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தாங்க. பெட்டியில வச்சிருந்த பழைய விளக்க எடுத்து வேலைக்காரி கிட்ட கொடுத்து, தெருவுல நிக்கிறானே ஒரு பைத்தியக்காரன், அவன் கிட்ட இதை கொடுத்துட்டு புதிய விளக்க வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா இளவரசி. வேலைக்காரியும் இளவரசி சொன்னபடியே செஞ்சா. மந்திரவாதியோட கைக்கு அந்த அற்புத விளக்கு கிடைச்சிடுச்சு. மத்த எல்லா விளக்கையும் அப்பால தூக்கி எரிஞ்சிட்டு அந்த அற்புத விளக்க மட்டும் பத்திரமா எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுனா மந்திரவாதி. நகரத்தோட எல்லையை கடந்து ஒரு இடத்துல நின்னான். விளக்க தேய்ச்சான். பெரிய பூதம் அவன் முன்னாடி வந்து நின்னுச்சு. உன்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டது. அலாவுதீனோட மாளிகைய அதுல இருக்கவங்களோட அப்படியே உயர தூக்கி என்னோட சேர்த்து ஆப்பிரிக்காவில உள்ள என்னுடைய தோட்டத்துல பத்திரமா வச்சிடு அப்படின்னு சொன்னா மந்திரவாதி. மின்னல் வேகத்துல பூதம் அப்படியே செஞ்சிடுச்சு. வேட்டைக்கு போயிருந்த சுல்தானும் அலாவுதீனும் நகரத்துக்கு திரும்பி வந்தாங்க. அப்ப அவங்களோட அமைச்சரும் கூட வந்தாரு. அங்க அலாவுதீனோட மாளிகையும் இல்ல, இளவரசியும் இல்ல. அதை பார்த்து எல்லாரும் திடுக்கிட்டு போயிட்டாங்க. மாளிகை என்னாச்சு, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சுல்தான் ரொம்ப பதட்டப்பட்டாரு. அலாவுதீனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சந்தர்ப்பத்தை அமைச்சர் பயன்படுத்திக்கிட்டாரு. அரசே, அலாவுதீனுடைய செல்வமும் மாளிகையும் மந்திர வித்தையால வந்ததுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க என்ன நம்பல. இப்பவாவது நீங்க நான் சொல்ற உண்மைய புரிஞ்சுகிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு தூபம் போட்டு அலாவுதீன் மேல சுல்தானுக்கு வெறுப்ப உண்டாக்குனாரு அமைச்சர். சுல்தானும் அமைச்சர் சொல்ற எல்லாத்தையும் நம்பினாரு. அதிகமான கோபத்தோட இராணுவ வீரர்களை கூப்பிட்டு அலாவுதீனை இழுத்துட்டு போய் சிறையில அடைச்சு அவன் தலைய வெட்ட சொல்லி உத்தரவிட்டாரு சுல்தான். ஆப்பிரிக்கா தேசத்து மந்திரவாதி தான் ஏதோ சூழ்ச்சி செய்திருக்கான் அப்படின்றத அலாவுதீன் தெரிஞ்சுக்கிட்டான். உடனே அரசன் கிட்ட ஒரு வேண்டுகோள் விட்டான் அலாவுதீன். அரசே, ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு, எனக்கு ஒரு 40 நாள் அவகாசம் கொடுங்க, அதுவரை தண்டனைய நிறுத்தி வைங்க. தங்களுடைய மகளும் என் மனைவியுமான இளவரசியையும் மாளிகையையும் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படி என்னால கண்டுபிடிக்க முடியாட்டி உங்க விருப்பம் போல தண்டனைய நிறைவேற்றலாம் அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கிட்டான் அலாவுதீன். சுல்தானும் அதுக்கு சம்மதிச்சாரு. அவருக்கு வேண்டியது அவரு பொண்ணு பத்திரமா வந்து சேரணும். அதுக்காக அலாவுதீன் சொன்னதுக்கு சுல்தான் சம்மதிச்சாரு. அலாவுதீன் நகரத்தை விட்டு புறப்பட்டான். என்ன செய்யறது, எங்க போறதுன்னு தெரியாம அவன் வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தான். வழியில ஒரு ஓடைய பார்த்தான். அதுல கைய கழுவிக்கிட்டே குளிர்ந்த நீரை பருகுனான். அப்பதான் அவன் கையில இருந்த ஒரு மோதிரத்தை பார்த்தான். அந்த மோதிரம் வேற எதுவும் இல்ல, முன்னாடி ஒரு தடவை ஆப்பிரிக்கா மந்திரவாதி அவன் கையில போட்டு விட்டான்ல அந்த முத்திர மோதிரம் தான் இது. சரி, இதை தேய்ச்சு இந்த பூதத்தோட உதவியால நாம அந்த மாளிகையை இங்க வர வைப்போம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த மோதிரத்தை தேய்ச்சான். அதுல இருந்து ஒரு பூதம் வெளியில வந்தது. சொல், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டது அந்த பூதம். ஓ பூதமே, என் மாளிகையையும் என் மனைவியையும் மறுபடியும் இங்கே கொண்டு வந்து சேர் அப்படின்னு கட்டளையிட்டான். மன்னிக்கணும், என் சக்திக்கு அப்பாற்பட்டதை செய்ய சொல்றீங்க, அது என்னால முடியாது. இந்த மாதிரியான வீர தீர செயல்களை எல்லாம் விளக்கு பூதம் மட்டும்தான் செய்ய முடியும், என்னால செய்ய முடியாது. ஆனா என்னால உனக்கு வேற வழியில ஹெல்ப் பண்ண முடியும். அந்த மாளிகையும் உன் மனைவியும் இங்க கொண்டு வர முடியாதே தவிர உன்னைய நான் அங்க கொண்டு போக முடியும். நான் உன்னை அங்க கொண்டு போய் சேர்த்துறேன், அதுக்கப்புறம் உன் சாமர்த்தியம் அப்படின்னு சொன்னிச்சு அந்த முத்திர மோதிர பூதம். சரி, அதையாவது செய் அப்படின்னா அலாவுதீன். அடுத்த செகண்டே அலாவுதீன் ஆப்பிரிக்காவில அவனோட மாளிகையில இருந்தான். பக்கத்துல இளவரசி அழுதுகிட்டு இருந்தா. அலாவுதீனை பார்த்ததும் இளவரசிக்கு பயங்கர சந்தோஷம். அலாவுதீன் இளவரசிய பார்த்து கேட்டான், நான் வேட்டைக்கு போயிருந்த போது என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்டான் அலாவுதீன். ஒரு மந்திரவாதி பழைய பித்தளை விளக்குகளுக்கு பதிலா புது பித்தளை விளக்குகளை கொடுத்துட்டு இருந்தான். மக்கள் கூட்டம் கூட்டமா போய் தங்களோட பழைய விளக்குகளை கொடுத்துட்டு புது விளக்குகளை வாங்கிட்டு வந்தாங்க. நானும் அதை விரும்பி அறையில பெட்டியில வச்சிருந்த பழைய விளக்க எடுத்து வேலைக்காரி மூலம் அனுப்பி புது விளக்க வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்படியே மாளிகையோட இங்க வந்துட்டேன். தினமும் ராத்திரி அவன் கூட சேர்ந்து சாப்பிட சொல்லி என்ன அவன் டார்ச்சர் பண்றான். அது மட்டும் இல்ல, இனிமே நீ உன் புருஷனை பார்க்கவே முடியாது அப்படின்றான். எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. நான் அழுது தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க
அப்படின்னு சொல்லி முடிச்சா இளவரசி. அந்த விளக்க அவன் எங்க வச்சிருக்கான் அப்படின்னு அலாவுதீன் அவகிட்ட கேட்டான். அவன் எப்பவும் தன்னோட டிரெஸ்ஸுக்குள்ள அதை மறைச்சு வச்சுக்கிட்டே போறான் வரான் அப்படின்னு சொன்னா அவனோட மனைவி. சரி, இந்த விளக்க நாம எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சான் அலாவுதீன். அலாவுதீனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அந்த ஐடியாவை அவனோட பொண்டாடி கிட்ட சொன்னான். இங்க பார், இன்னைக்கு ராத்திரி அவங்கிட்ட எப்போதும் போல சகஜமா பேசி அன்பா இருக்கிற மாதிரி நடி. அவனுக்கு சாப்பாடெல்லாம் போடு. அவன் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் போது அவனுக்கே தெரியாம அதுல விஷத்த கலந்துரு. அவன் சாப்பிட்டு செத்து போயிருவான். நாம விளக்க எடுத்துக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான் அலாவுதீன். அவன் பொண்டாட்டியும் சரின்னு சொன்னான். அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரி மந்திரவாதி வந்தான். அவங்கிட்ட அன்பா பேசுற மாதிரி நடிச்சா. மந்திரவாதியும் இவ தன்னை உண்மையிலேயே காதலிக்கிறா அப்படின்னு நம்பிட்டான். அதனால அந்த இளவரசி கொடுத்த சாப்பாட்ட எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம சாப்பிட்டான். அவன் சாப்பிட சாப்பிட அவனுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அதுல விஷத்த கலந்தா இளவரசி. மந்திரவாதி நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டு செத்து போயிட்டான். அவங்கிட்ட இருந்து விளக்க எடுத்துட்டாங்க அலாவுதீனும் இளவரசியும். அலாவுதீன் வேகமா அந்த விளக்க எடுத்து தேய்ச்சான். பூதம் வெளியில வந்தது. உனக்கு என்ன வேண்டும் சொல் அப்படின்னு கேட்டது. கிழக்கு பகுதியில் உள்ள சுல்தானோட நகரத்துக்கு தன்னோட மாளிகைய அப்படியே கொண்டு போய் முன்னிருந்த இடத்துல அமைக்கும்படி கட்டளையிட்டான் அலாவுதீன். பூதமும் அப்படியே செஞ்சது. காலையில சுல்தான் எந்திரிச்சு பார்த்தாரு. மாளிகையும் தான் மகளும் மறுபடியும் வந்து சேர்ந்ததை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சாரு சுல்தான். அமைச்சரை வரவழைச்சு காட்டினாரு சுல்தான். அமைச்சருக்கு ஒரே வெட்கமா போச்சு. தலை குனிஞ்சு நின்னாரு. சுல்தான் அலாவுதீன் கழுத்திருந்த தண்டனைய ரத்து செஞ்சு அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. அலாவுதீன் நடந்த நிகழ்ச்சிய ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு விளக்க பத்திரமா வச்சுட்டு மனைவி கிட்ட விளக்கு தனக்கு கிடைச்ச விவரத்தையும் மந்திரவாதியின் சூழ்ச்சிகளையும் விவரமா சொன்னான். தீயவனான மந்திரவாதி ஒளிஞ்சிட்டதால இனி எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு அலாவுதீனும் அவன் மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இறந்து போன ஆப்பிரிக்கா மந்திரவாதிக்கு ஒரு தம்பி இருந்தான். அவனும் தான் அண்ணன் மாதிரியே மந்திர தந்திரங்களை திறமையுடையவன். தான் அண்ணன் இறந்த செய்திய கேள்விப்பட்டான். சூழ்ச்சியால அண்ணனை கொன்ன அலாவுதீனை பழிவாங்க துடிச்சான். கிழக்கு பகுதியான சுல்தான் நகரத்துக்கு அந்த தம்பி மந்திரவாதி வந்து சேர்ந்தான். அலாவுதீன் மாளிகைய தெரிஞ்சுக்கிட்டான். டீ குடிக்கிறதுக்காக அந்த மந்திரவாதி ஒரு டீ கடைக்குள்ள போனான். கடையில நிறைய பேர் டீ குடிச்சுக்கிட்டே ஃபாத்திமா அப்படின்ற பெண் துறவிய பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஃபாத்திமான்றவங்க யாரு அப்படின்னு விசாரிச்சான் அந்த தம்பி மந்திரவாதி. ஃபாத்திமா அம்மையார் ஒரு மிகப்பெரிய துறவி. இந்த நகரத்துல பல வருஷமா வாழ்ந்துட்டு வராங்க. தங்களோட அற்புத சக்தியால நோய்களை குணப்படுத்தக்கூடியவங்க அவங்க அப்படின்னு அங்க இருந்தவங்க எல்லாம் ஃபாத்திமாவை பத்தி பெருமையா பேசினாங்க. இந்த துறவிய பார்த்துட்டா நாம அலாவுதீன ஈஸியா அழிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் தம்பி மந்திரவாதி. மறுநாள் ராத்திரி பெண் துறவி ஃபாத்திமா வீதி வழியே தன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தா. அவளை பார்த்தான் தம்பி மந்திரவாதி. உடனே அவளை கொலை பண்ணிட்டு அவளோட உடலுக்குள்ள இவன் புகுந்துகிட்டான். அவளை மாதிரியே இவன் மாறிட்டான். தாங்கிட்ட வரவங்களுக்கு எல்லாம் நோய்களை மந்திர சக்தியாலேயே குணப்படுத்தினான். அதனால ஃபாத்திமாவோட புகழ் எல்லா இடமும் பரவுச்சு. ஃபாத்திமாவோட புகழை கேட்டு இளவரசிக்கு பயங்கர ஆச்சரியம். ஃபாத்திமா மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் அவளுக்கு வந்துச்சு. அதனால ஃபாத்திமாவை தான் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்க நினைச்சா. அதே மாதிரி ஃபாத்திமாவை வீட்டுக்கு வர வச்சா. ஃபாத்திமான்ற பேர்ல இருக்கக்கூடிய தம்பி மந்திரவாதி இப்போ அலாவுதீன் மாளிகைக்குள்ள வந்துட்டான். இளவரசி அவனுக்கு விருந்து கொடுத்தா. அவன் மந்திரவாதினே தெரியாம ஃபாத்திமான்னு நம்பி அவ கூட பேசிட்டு இருந்தா இளவரசி. இன்னும் ரெண்டு நாள் இங்க தங்க சொல்லி ஃபாத்திமாவை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டா இளவரசி. ஃபாத்திமாவும் சரின்னு சொன்னான். ஒரு நாள் ஃபாத்திமா கிட்ட இந்த புதிய மாளிகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா இளவரசி. இளவரசியே, உண்மையாகவே இது ஒரு அற்புதமான மாளிகை தான். ஆனா ஒரு சின்ன குறை இருக்கு. அதை போக்கணும்னா பல மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு குகையின் பீடத்துல முட்டை ஒண்ணு இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து இங்க தொங்க விட்டா அந்த குறை நீங்கி மாளிகை இன்னும் அதிக அழகோட பிரகாசிக்கும் அப்படின்னு பெண் குரல்ல ஃபாத்திமாவா நடிச்சிட்டு இருக்கிற தம்பி மந்திரவாதி சொன்னான். அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சா இளவரசி. உடனே கணவன் அலாவுதீன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு அவ தூங்க போயிட்டா. அலாவுதீன் விளக்க எடுத்து தேய்ச்சான். பூதம் வந்துச்சு. முட்டையை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அலாவுதீன்.
அலாவுதீன், அலாவுதீனோட கட்டளைய பூதம் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இது உன்னோட விருப்பம் இல்ல, உன் மனைவியோட விருப்பம். அதுவும் தீய மந்திரவாதி சொன்னது. அவன் இந்த மாளிகையில பாத்திமா மாதிரி உட அணிஞ்சு பாசாங்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் பழைய ஆப்பிரிக்கா மந்திரவாதியோட தம்பி. அண்ணனை நீ கொலை பண்ணதுக்காக அவன் உன பழி வாங்க காத்திருக்கான். ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு பூதம் மறைஞ்சு போச்சு. பூதம் சொன்ன எல்லாத்தையும் கேட்டு அலாவுதீன் பயத்தால நடுநடுங்கி போயிட்டான். உடனே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிச்சான். அவனுக்குள்ள ஒரு ஐடியா தோணுச்சு. உடனே ஒரு தைரியம் வந்தது. மந்திரவாதி கிட்ட நாம பேசி பழகி அவன மாதிரியே நயவஞ்சகமா நடிச்சு நாம ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா அலாவுதீன். அதனால தனக்கு தலைவலி அப்படின்னு மனைவி கிட்ட சொன்னா அலாவுதீன். அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், பாத்திமாவை வர வைக்கிறேன், அவங்க உங்க தலைவலிய சரியாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவி போனா. பாத்திமாவை வர வச்சா. பாத்திமாவா நடிக்கிற மந்திரவாதி உடனே வந்தான். அலாவுதீனை ஒளிச்சுக்கட்ட இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நினைச்சு அலாவுதீன் தலையில கைய வச்சான். மற்றொரு கைய அங்கியில மறைச்சு வச்சிருந்த குத்துவால்ல வச்சான். அத வெளியில எடுக்கிற வரைக்கும் பொறுமையோட அமைதியா படுத்துக்கிட்டு இருந்தா அலாவுதீன். வாள மந்திரவாதி கையில எடுத்ததும் அலாவுதீன் அவன் மேல பாஞ்சு பலவந்தமா அவன் கையில இருந்த குத்துவாலை பறிச்சு அவன் மார்புல ஓங்கி குத்துனான். மந்திரவாதி செத்து கீழே விழுந்துட்டான். அதன் பின் அவனோட உடைய கிழிச்சு பாத்திமாவா நடிச்சவன் இளைய மந்திரவாதி அப்படின்றத மனைவிக்கு தெரியப்படுத்தினா அலாவுதீன். ஆக மொத்தம் இப்ப இந்த ரெண்டு மந்திரவாதிகளும் செத்து போயிட்டாங்க. அலாவுதீனும் அவனோட மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஏழையின் மகனான அலாவுதீன் செல்வத்தோடையும் செழிப்போடையும் வாழ்ந்தான். கதை முடிவுற்றது. இந்த கதையில வர அலாவுதீன் மாதிரிதாங்க நாமளும். அலாவுதீனோட வளர்ச்சியை தடுக்கவும் அவனை அழிக்கவும் மந்திரவாதிகள் எப்படியெல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனா அலாவுதீன் மனம் தளராம உறுதியோட நம்பிக்கையோட போராடி வாழ்க்கையில ஜெயிச்சான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணது அற்புத விளக்கும் பூதமும். அதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையில நாம வளரக்கூடாது, நாம நல்லா இருக்க கூடாது, நம்மள அழிச்சே தீரணும்னு நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. நாம மனம் தளராம உறுதியோட நம்பிக்கையோட போராடி ஜெயிக்கணும். அலாவுதீனுக்கு ஹெல்ப் பண்ணது அற்புத விளக்கும் பூதமும். அது வேற எதுவும் கிடையாது, நம்மளோட நம்பிக்கை தான். நாம நம்பிக்கையோட செயல்பட்டா நமக்கு நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. நாம பாசிட்டிவா இந்த உலகத்துக்கு கொடுத்தோம்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு மறுபடியும் பாசிட்டிவான ரிசல்ட்ட நமக்கு கொடுக்கும். நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நாம நல்லதை நினைச்சு நல்லதை செஞ்சா நமக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். எனங்க நான் சொன்ன கருத்தும் இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட். இந்த அலாவுதீனும் அற்புத விளக்குன்ற கதை மாதிரியே அலிபாபாவும் 40 திடர்களும் சிந்துபாத்தும் கடற்பயணமும் இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரி கதைகள்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாம அடுத்தடுத்த பதிவுகளை அப்பப்போ இந்த மாதிரி கதைகளையும் பார்ப்போம். நாம தமிழ் வாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் வானொலி. நன்றி, வணக்கம்.